கர்நாடகாவில் இன்று வாக்கு எண்ணிக்கை. காலை 8 மணி முதல் நியூஸ் 7 தமிழில் சிறப்பு நேரலை. கர்நாடகாவில் தொங்கு சட்டப்பேரவை அமைந்தால் யாருடன் கூட்டணி? பாஜக காங்கிரசிற்கு குமாரசாமி புதிய நிபந்தனை. முதலமைச்சர் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் பணி குறித்து ஆலோசனை என தகவல். தமக்கு நடந்தது குழந்தை திருமணம்தான். மாணவர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி பரபரப்பு பேச்சு. ஆண் வேடத்தில் சென்று மாமியாரை கம்பியால் தாக்கிய மருமகள் கைது. போதையில் கணவர் தாக்குதல் நடத்தியதால் பழிவாங்கியதாக வாக்குமூலம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 2 வாரம் ஜாமீன். இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக லிண்டா யாக்காரினோ நியமனம். அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் எலான் மஸ்க். பிளே ஆஃப் சுற்றை தக்க வைத்தது மும்பை அணி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.